வெல்கம் டு மை சேனல் தாராஸ் ட்ராயிங் அண்ட் கிராஃப்ட். ஸோ இருக்கிற மேலே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹோம்மேடில் க்ளே பண்ணுறது. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ பவுல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது பவுலில் தட்டிடலாம். தட்டி முடித்த உடனே உப்பு போட்டுக்கலாம். உப்பும் தேங்காயையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் மைதா மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம், கோதுமை மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் போடலாம். ஸோ அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும் போது அதோட சேர்ந்து நல்லா ஜாயிண்ட் ஆகிடும், மிக்சிங் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணவொண்டா வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றினீங்கன்னா க்ளே வந்து கிடைக்காது, மாவு வந்து ஒரு மாதிரி பிசு பிசைஞ்சிக்கும், இல்லைன்னா தண்ணியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா அழகாக பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படின்னா கொஞ்சம் பிசு பிசு ஒட்டிகிட்டு இருக்கு மாவு. ஸோ அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்ட இடத்துல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு எடுத்து அப்படியே தூவி விட்டுடலாம். அப்போ வந்து அந்த பிசு பிசு இடத்தெல்லாம் நல்லா தூவி விட்டுடலாம். அப்போ தான் வந்து கையில் ஒட்டாது, ஒரு மாதிரி பிசுலாம் வந்து நல்லா பிடிச்சிட்டா சாஃப்டாக அழகாக வரும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டு போட்டு நல்லா அழகாக பிசைஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகான சாஃப்டாக ஒரு சம பதத்தில் வந்துருக்கு பாருங்கள். கையில் எதுவுமே ஒட்டலை. ஸோ இப்போது ரொம்ப அதை விட கொஞ்ச நேரம் 1 மினிட் காய விட்டேன், நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ செம்மையாக வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு துணி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா திறந்துடலாம். ஸோ வந்து 2 மினிட்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால வந்து அழகாக திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக பாருங்கள், கையிலேயே ஒட்டாத பதத்துக்கு வந்துடுச்சு ஒரு சொட்டு கூட. ஸோ நல்லா சாஃப்டிங்காக இருக்குது. இது கொஞ்சம் கூட ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் காய்க்குன்னா இன்னும் நல்லா ஒரு அழகான நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நல்லா பிடிச்சி எடுத்து வந்தால் தான் அது வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கும். அண்ட் வந்து ஆக்சுவலி இது கோதுமை மாவு, உங்களுக்கு மைதா மாவுன்னா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சாதாரணமாக இந்த கலரே வேணும் அப்படின்னா இந்த கலரே நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வேலை கலர் வேணும் அப்படின்னு சின்ன வேலை கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெட் கலர். ஸோ அந்த மாதிரி பெயிண்ட்டை வச்சு நம்ம அழகாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து ப்ரெஷ்ஷை பெயிண்ட்டை முக்கி ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணுங்கள், கையில் பெயிண்ட் வச்சு பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பண்ணால் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கலாம், பின்னாடி பண்ணணுன்னா பின்னாடியும் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் கலர் கிடைக்கும். ஆக்சுவலி நான் பெயிண்ட்டு வந்து பண்ணது ரெட் கலர் தான். ஸோ வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் பிசையும்போது அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், பிசையும்போது வந்து கையில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வந்து ரோஸ் கலர் கிடச்சிருக்கு. ஸோ செம்ம ரோஸ் கலர். ஸோ நீங்கள் வந்து கை வச்சும் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது குச்சி இருந்தது அப்படின்னா அதை வச்சும் பண்ணலாம். ஸோ
நல்லா அழகாக ரோஸ் கலரில் வந்திருக்கா. இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குது. அழகாக ரெடியாக இருக்கா. ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.